இன்னைக்கு ஒரு சூப்பரான ஹோம் டெக்கரேட்டிவ் ஐட்டம் பார்க்கலாம். அது என்னன்னா, அது நீங்க வால் ஹேங்கிங் மாதிரியும் இருக்கும், இல்ல கார்னர்ல கூட நீங்க அதை செட் பண்ணிக்கலாம். அது பண்றதுக்கு என்னென்ன வேணும்னா, இந்த மாதிரி கலர் பேப்பர்ஸ், அப்புறம் ஒயிட் கலர் கார்ட்போர்டு, ஒயிட் கலரோ இல்ல எனி கலர் வாட் எவர் கொஞ்சம் திக்கான கார்ட்போர்டு, அப்புறம் பெயிண்ட், கிரீன் கலர் பெயிண்ட், அப்புறம் ஒட்டுறதுக்கு க்ளூ, அப்புறம் இந்த மாதிரி ஒரு ட்வைன் நூல் வேணும். அவ்வளவுதான் இது செய்யறதுக்கு, ரொம்ப ஈஸி. இதை வாங்க எப்படி செய்யலாம்னு பாக்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்குப்படி மறக்காம என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ நம்ம அந்த டெக்கரேட்டிவ் ஐட்டம்க்கு ஃபர்ஸ்ட் என்னன்னா, இந்த பேப்பர் கலர் பேப்பர் இருக்கு இல்லையா, அதை வந்து நல்லா பெர்ஃபெக்டா ஸ்கொயரா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எவ்வளவு பெரிய ஃப்ளவர் வேணுமோ அவ்வளவு பெருசு கட் பண்ணிக்கலாம். நான் இந்த சைஸ் எடுத்திருக்கேன். இதை வந்து ஃபர்ஸ்ட் இப்படி வந்து ட்ரையாங்கிள் எல்லாம் ரெண்டு கார்னரையும் சேர்த்து இப்படி மடிச்சுக்கோங்க. அடுத்தது இப்படி நம்ம நார்மல் ஃப்ளவர்ஸ் பண்றதுக்கு மடிப்போம் இல்லையா, அதே மாதிரிதான். ஸோ அப்புறம் இந்த ரெண்டு இது ரெண்டுத்தையும் பண்ணிட்டு ஸோ இப்படி மடிச்சிடுறோம். ரெண்டு இப்படி இருக்கு இல்லையா, இதை ரெண்டா மடிச்சிடுறோம். ஸோ அதுக்கப்புறம் இதுல வந்து என்னன்னா, இப்படி பண்ணிக்கோ, இப்படி ஒரு கட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு நாலு பெட்டல் வர மாதிரி இந்த கார்னர்ல இப்படி இப்ப பாருங்க, இப்ப அந்த கோன்ல இந்த மாதிரி நாலு பெட்டல்ஸ் வர மாதிரி நம்ம கட் பண்ணிட்டோம். இப்ப இதை நான் ஓபன் பண்றேன், பாருங்க சூப்பரா ஃப்ளவர்ஸ், ஒரு ஃப்ளவர் வந்து நமக்கு கிடைச்சிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா, இதை வந்து நம்ம வந்து ரெண்டா கட் பண்ணிடலாம், ரெண்டு ஆஃப் சர்க்கிளா கட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த ஒரு ஆஃப் சர்க்கிள்ல ஃபர்ஸ்ட் ஒரு ஃப்ளவர் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து இப்படி இப்படி ஒரு 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 சின்ன ஒரு ரெண்டு பெட்டலை வந்து கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிட்டு இந்த பக்கமும் ரெண்டு இதை பெட்டல்ஸ் மட்டும் கட் பண்ணா போதும், ஃபுல்லா கட் பண்ண வேண்டாம். இப்படி கட் பண்ணிட்டு நம்ம இந்த சிசர்ஸ் வச்சு இப்படி வந்து இப்படி கொஞ்சம் இழுத்து விட்டோம்னா அந்த அது வந்து கர்வா வளைஞ்சிரும். பாருங்க பெட்டல்ஸ் கொஞ்சம் கர்வ் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடம் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, வெறும் இந்த பெட்டல்ஸ் மட்டும் அந்த இடத்துல பேக் சைடில் இப்படி கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிட்டு இதை வந்து லைட்டாக இப்படி ஒரு ப்ரெஸ் பண்ணிட்டு நம்ம கோன் பண்ணுவோம்ல இப்படி மடித்து ஓவர்லேப் பண்ணி ஒட்டிடலாம். பாருங்க நம்மளுக்கு க்யூட்டாக ஒரு ஃப்ளார் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நான் வந்து எல்லோ கலர்லையும் நான் வந்து ஃப்ளார்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அடுத்தது லீஃப் பண்ணுறது பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த ட்வைன் நூலில் க்ரீன் கலர் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதில் தான் நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ளவரை செட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஃப்ளவருக்கு வந்து நம்ம கோக்கணும், ஸோ அதனால் அடியில் கட் பண்ணிக்கலாம் ஒரு ஹோலுக்காக. ஸோ இப்போ ஹோல் வந்துருச்சு, இப்போ இதில் இந்த நூலை விட்டு எடுத்துடலாம். எடுத்துட்டு அடியில் வந்து ஒரு சேஃப்டிக்காக ஒரு முடி போட்டுக்கிறோம், ஒரு நாட் போட்டுக்கிறோம். ஸோ பூ வந்து வெளியில் வராமல் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ளவரை செட் பண்ணியாச்சு. ஃப்ளார் மட்டும்தான் போக்க போகிறோம், மற்றதெல்லாம் இந்த ஸ்ட்ரிங்கில் வந்து இப்படி ஒட்ட போகிறோம். ஸோ ஒரு எல்லோ ஒரு பிங்க்குன்னு நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து கம் அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஸ்ட்ரிங் இருக்குல்ல இதில் வந்து நம்ம இப்படி ஒட்டிக்கலாம். ஒரு கொஞ்சம் கேப் விட்டு, ஒரு 2 இன்ச்சஸ் கேப் விட்டு இதை ஒட்டிக்கலாம். இப்போ இங்கே இதை ஒட்டிட்டோம் இல்லையா, இது மேலேயே நம்ம வந்து கம் அப்ளை பண்ணிவிட்டு இந்த லீஃபை இப்படி ஒட்டிக்கலாம். ஸோ ஒரு எல்லோ ஒரு பிங்க் அப்படி தான் இருக்கும். ஸோ ஒரு ஸ்ட்ரிங்கில் நம்ம வந்து ஒரு 3 ஃப்ளார் ஒட்டிக்கலாம், இல்லை 5, எப்படி வேணால் ஒட்டிக்கலாம். நான் இந்த ஃப்ளாரில் 3 செட் பண்ணலான்னு பார்க்குறேன். ஓகே, இப்போ பாருங்கள், நான் அந்த ஒரு ஸ்ட்ரிங்கில் 3 ஃப்ளார்ஸ் ஒட்டியிருந்தேன் இல்லையா, அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்ட்ரிங்குக்கும் ஒவ்வொரு பேட்டர்னில் ஒட்டியிருக்கேன். ஒரு இதில் 5 ஃப்ளார்ஸ், ஒரு இதில் 3, ஒரு இதில் 4, இந்த மாதிரி ஒட்டி வச்சுருக்கேன். இந்த பஞ்சை வந்து நம்ம செட் பண்ணுறதுக்கு ஒரு பேஸ் வேணும் இல்லையா, அதை எப்படி பண்ணலான்றதை பார்க்குறேன். அது பண்ணுறதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கார்ட்போர்டு வேணும்னு சொன்னேன் இல்லையா, அந்த கார்ட்போர்டில் நான் இந்த மாதிரி ஒரு ஆஃப் சர்க்கிள் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம வந்து ப்ரௌன் கலரோ இல்லை என்ன கலர் வேணுமோ பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் நான் வந்து ப்ரௌன் கலர் கொஞ்சம் வுட் பேட்டர்னில் இருக்கலாம் அப்படின்றதுனால ப்ரௌன் கலரில் கொஞ்சம் அந்த வுட் பேட்டர்ன் இருக்கிற மாதிரி பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வந்து ஒரு கோன் மாதிரி பண்ண போகிறோம். இந்த கோன் தான், ஏன்னா இது கார்னரில் கூட செட் பண்ணலாம்னு சொன்னேன் இல்லையா, அதனால் இந்த மாதிரி நான் ஒரு கோன் மாதிரி செட் பண்ண போகிறேன். இதில் தான் அந்த பஞ்சை வந்து நம்ம ஹேங் பண்ண போகிறோம். பாருங்க, நான் கோன் மாதிரி பண்ணி அதை ஸ்டேப்ளர் போட்டுட்டேன். நீங்கள் கம் போட்டு வேணாலும் ஒட்டிக்கோங்க. ஸோ நம்மளோட பேஸ் வந்து இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதில் அந்த பஞ்சஸை எப்படி நம்ம செட் பண்ண போகிறோன்றத பார்க்கலாம். அந்த பஞ்சை வந்து செல்லோ டேப் போட்டு அந்த கோனில் ஒட்டியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், நம்மளோட சூப்பரான கார்னர் வால் ஹேங்கிங் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப அழகாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.